சாண்டிலின் அவர்களின் ராஜதிலகம் அத்தியாயம் 89 குருடர்கள் மூவர். மேலே மல்லிகை கொடி விதானமிட்டிருக்க கொடி வீட்டின் இருண்ட பகுதியிலிருந்து இரண்டு கை கொடிகள் கழுத்தை வளைத்து கட்ட புஷ்பம் போன்ற உடல் ஒன்று பின்புறம் அணைத்து இழைய வெளியே இருந்த வெண்ணிலவு பார்த்து நகைக்க எண்ணமெல்லாம் இன்பத்தை எதிர்நோக்கி சிந்தனையில் சுழல உணர்ச்சிகள் பாய்ந்ததால் உடலெல்லாம் புல்லரிக்க காதில் பாய்ந்த சொற்கள் மிக மென்மையுடன் தடவப்பட்ட வீணை நரம்புகளைப் போல இசைப்பாட காதருகே பேச வந்த உதடுகளை அடுத்து மலர் கண்ணம் ஒன்று மனக்கண்ணெதிரே மலர்ந்து விளையாட இந்திரலோகத்துக்கே சென்று விட்டவன் பதிலேதும் சொல்ல முடியாமல் பல வினாடிகள் இவ்வுலகை மறந்து நின்றான். வராமல் தன்னை ஏமாற்றிவிட்டாளோ என்று சிந்தித்த தன்னை வந்தும் மறைந்து நின்று ஏமாற்றி மடக்கிவிட்ட ஏந்திலையை இன்பப் பிணைப்பு அவன் நாவை கட்டிவிட்டதால் கண்ணோடு கண்ணினை நோக்கிக்கொண் வாய் சொற்கள் ஏதும் பயனில என்று கூறிய வள்ளுவர் கண்ணோடு கண் கலக்காவிட்டாலும் சொற்களை கட்ட முடியும் என்று ஏன் சொல்லவில்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். இந்த நினைப்புகளால் பல்லவ இளவரசன் பதிலேதும் சொல்லாவிட்டாலும் பின்னாலும் அவனுடன் இழைந்த பல்லவம் இப்படியும் அப்படியும் லேசாக அசையவே அந்த பல்லவத்தின் மலர்களும் மொட்டுக்களும் அவனை திக்குமுக்காடு செய்து கொண்டிருந்தன. முதுகில் அழுந்திய முரட்டு மொட்டுக்களும் தோளுக்கு சற்று கீழே அசைந்த தோள்களின் முகப்புகளும் கால்களின் பின்புறம் இணைந்த கதலி தண்டுகளின் வளவழுத்த பிரதேசங்களும் தனது குதிகாலை தடவிய மென்மையான கால் விரல்களும் புறங்காலிலிருந்த மெட்டியொன்று அழுந்தியதால் ஏற்பட்ட வலியும் சகலமும் அவனை சொர்க்கலோகத்துக்கு கொண்டு சென்றன. கேட்டதற்கு பதிலில்லையே, கோபமா என்று மீண்டும் ஒலித்த சொற்கள் அவனுக்கு இன்ப லாகிரியை அளிக்கவே கழுத்திலிருந்த கைகளை இரண்டு கைகளாலும் பிடித்து அவளது பூ விரல்களை தனது கடின விரல்களால் நெறித்தான். வாளையும் கேடயத்தையும் பிடித்ததால் காய்ப்பு தட்டியிருந்த அவன் கை விரல்களின் கடினம் அவள் விரல் மலர்களுக்கு துன்பத்தையே அளித்தன. மேலும் அத்தகைய துன்பத்தையே அவளும் எதிர்பார்த்தாள். துன்பத்தில் இருக்கும் இன்பம் இன்பத்தில் மட்டும் இல்லை என்பதையும் உணர்ந்தாள். இரண்டாவது கேள்விக்கும் பதில் இல்லாது போகவே அவள் அழைத்தாள் அவனை மகாராஜா என்று. அந்த சொல்லை கேட்டதும் சற்று சுயநிலைக்கு வந்தாலும் வேட்கை குறையாத பல்லவ இளவல் அந்த அழகு பிம்பத்தின் கைகளை கழுத்திலிருந்து நீக்கி அவளை முன்புறம் இழுத்து தன் நீண்ட கைகளுக்குள் வளைத்து கொண்டான். அந்த நிலையில் சொன்னான், நீயே எனக்கு மகுடாபிஷேகம் செய்துவிட்டாயே என்று. அந்த இருட்டில் அவன் இளமுருவலை அவள் பார்க்க முடியாவிட்டாலும் அவன் முருவல் கொட்டுகிறான் என்பதை நன்றாக புரிந்து கொண்டாள். மகுடாபிஷேகமா என்று ரகசியமாக கேட்கவும் செய்தாள். ஆம் என்ற பல்லவ இளவலின் கைகள் அவள் முதுகிலிருந்து இடையில் இறங்கி சற்று அழுத்தியே பிடித்தன. எங்கு செய்தேன் என்று வினவினாள் ரங்கபதகா தேவி மெல்ல. இங்குதான். என்ன செய்தேன்? அதுதான் சொன்னேனே, மகுடாபிஷேகம். எப்படி? மகாராஜா என்று அழைத்தாயே, அதில் தவறில்லையே. இளவரசனை மகாராஜா என்று அழைப்பது தவறில்லையா? இல்லை. ஏன்? மகாராஜாவைப் போல ஏற்பாடுகளை செய்தீர்கள். எந்த ஏற்பாடு? மெல்ல நகைத்தால் ரங்கபதகா தேவி. இடையிலிருந்த இளவரசனின் கைகள் இடையிலிருந்து சற்றே அசைந்தன. அசைந்ததால் அங்க லாவண்யங்கள் அனைத்தும் அவன் உடலில் இணைந்து அசைந்தன. அதன் விளைவாக நிதானம் இழந்த இளவரசனின் கரங்கள் மேல் எழுந்து அவள் கன்னங்களை பிடித்தன இருபுறமும். அதனால் மொட்டென குவிந்த அதரங்களை அவன் அதரங்கள் ஒரு வினாடி தீண்டி மீண்டன. சரி சரி, கையை எடுங்கள், கன்னம் வலிக்கிறது என்றாள் தேவி பொய்கோபம் காட்டி. நீ சொன்னதற்கு காரணம் சொன்னால்தான் கையை எடுப்பேன் என்று பிடிவாதம் செய்தான் இளவரசன். கன்னங்களை அழித்து பிடித்துவிட்டால் எப்படி பதில் சொல்வது என்று குவிந்த உதடுகளால் குளறினாள் தேவி. கன்னத்திலிருந்து கையை நீக்கினான் இளவரசன். சரி, இப்பொழுது சொல் என்றான். கேள்வியோடு நிற்காமல் அவள் குழலை தடவியது வலது கை. அக்னிவர்ணன் என்ற மகாராஜாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று வினவிய அவள் மெல்ல நகைத்தாள். இதை கேட்டதும் இளவரசன் இதயத்தில் காமத்தீயும் உண்டது, கோபத்தீயும் உண்டது. ரகுவம்சத்தின் கடைசி மன்னன் அக்னிவர்ணன், காமுகன், சதா சரசத்தில் மூழ்கியவன், மனைவியின் தோழிகளை கூட கொடி வீடுகளில் கற்பழித்தவன். அவனுடன் ரகுவம்சம் முடிந்தது. இதையெல்லாம் நினைத்து பார்த்த இளவரசன் வலது கையால் அவள் தோலை இறுகப் பிடித்தான். உவமை சரியில்லை என்ற சொற்களை அவள் காதுக்கு அருகில் உதடுகளை இணைத்து கூறவும் செய்தான். ஏன் சரியில்லை? அக்னிவர்ணன், காமுகன், நீங்கள்? ரங்கபதகா தேவி குரலில் ஏளனம் இருந்தது. அப்படியல்ல, நீங்கள் இங்கு வந்தது எதற்காக? உன்னுடன் பேசுவதற்காக. பேச்சுடன் நிற்கவில்லையே, வேறென்ன செய்துவிட்டேன் இப்பொழுது?
ஏற்பாடுகள் செய்தீர்கள்?" அவள் மெல்ல அவன் பிணைப்பிலிருந்து விடுவித்து கொண்டு, "அதோ" என்று கொடி வீட்டின் இன்னொரு மூலையிலிருந்த பளிங்கு மேடையை காட்டினாள். "அதற்கென்ன, நிலவு பாய்ந்திருக்கிறது அங்கே" என்றான் இளவரசன் மெதுவான குரலில். "அது மட்டுமல்ல" இடையில் நிறுத்தினால் பேச்சை இளவரசி. "வேறென்ன?" "அதன் மீது மலர்களை தூவினீர்கள்." "ஆமாம், அதனால் என்ன?" "அதனால் என்னவா?" "சொன்னால்தானே தெரியும். அக்னிவர்ணன் சரச காலத்தில் மலர் படுக்கையில் படுப்பான். கொடி வீடுகளில் மனைவிமார்களின் தோழிகளை சந்தித்து அதை சொல்ல வேண்டுமாக்கும்." இதை கேட்ட கங்கன் செல்வி நன்றாக பல்லவ இளவலை விட்டு விலக முயன்றாள். ஆனால் அவளை விலக விடவில்லை இளவரசன். "தேவி, காவியத்தை சரியாக படிக்கவில்லை நீ. அக்னிவர்ணன் மலர் மஞ்சம் அமைத்து விதானம் அமைத்து உப்பரிகையில் வெண்ணிலவில் படுத்தான் சரத்காலத்தில். அதுவும் அங்கு மனைவிமார்களுடன் படுத்தான். கொடி வீடுகளில் சந்தித்து குலாவியது என்று வைத்துக்கொள்ளேன். குலாவியது மனைவிமார்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக." இளவரசன் தடுமாறி காவியம் சொன்னான். ரங்கபதாகா தேவி நகைத்தாள். அந்த நகைப்பொலி பெரும் இன்பமாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டாத இளவரசன், "எதற்கு நகைக்கிறாய்?" என்று வினவினான். "கொடி வீட்டில் அக்னிவர்ணன் ரகசியமாக காதலிகளை சந்தித்ததாக சொன்னீர்கள், அதற்கு" என்று தேவி அவனிடம் சற்று அதிகமாகவே நெருங்கினாள். "காவிய உண்மையை சொன்னேன். நானும் அதைத்தான் சொல்கிறேன்." "எதை?" "நாம் இங்கு சந்திப்பதை." "இதற்கு என்ன?" "இதுவும் திருட்டு சந்திப்புதானே?" "ஆனால் தோழிகளை சந்திக்கவில்லையே நான்." "ஓ, அந்த ஆசையும் இருக்கிறதா? இருந்தால் என்ன தவறு?" "என்ன தவறா? நான் வருகிறேன்" என்று கோபத்துடன் அவனிடமிருந்து திமிரி கொடி வீட்டு வாசலை நோக்கி செல்ல முயன்றாள் தேவி. இளவரசன் அவள் கையொன்றை பிடித்து அவள் வேகத்தை தேக்கினான். "நீ செய்த தவறுக்கு நான் எப்படி பொறுப்பாளி?" "நான் என்ன தவறு செய்தேன்?" "நீதானே அயோக்கியனான அயோத்தியா அதிபதியுடன் என்னை ஒப்பிட்டாய்" என்று கூறி நகைத்த இளவரசன் அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு மலர்கள் உதிர்ந்து கிடந்த பளிங்கு மேடைக்கு அருகில் நிறுத்தினான். அங்கு நிலவு இழைத்த நிலையில் சொர்க்க அனங்காக நின்ற ரங்கபதாக தேவியின் அழகு அம்சம் ஒவ்வொன்றையும் சற்று எட்ட இருந்தே கண்களால் பருகினான். பிறகு பொறுக்க மாட்டாமல் அந்த அழகியை அணுகி இடையில் கையை வைத்து வளைத்து இறுக்கி பளிங்கு மேடைக்கு அழைத்து சென்று அவளை உட்கார வைத்து தானும் பக்கத்தில் உட்கார்ந்தான். அவளது முகவாய்க்கட்டையை வலது கையால் உயர்த்திய பல்லவ இளவல் தன் கண்களை அவள் கண்களோடு உறவாட விட்டான். "இங்கு எதற்காக வர சொன்னாய் தேவி?" என்று மெல்ல வினவவும் செய்தான். "தெரியவில்லை" என்றாள் தேவி அவன் கண்களை தன் கண்களில் காந்தத்தால் கவர்ந்து. "ஆமாம், நீங்கள் எதற்கு வந்தீர்கள்?" இளவரசன் வலது கை அவள் தோளை இறுக பிடித்தது. கழுத்தையும் சற்றே தடவியது. "எனக்கும் தெரியவில்லை" என்று அவன் உதடுகள் மெல்ல சொற்களை உதிர்த்தன. அவள் புன்முறுவல் கோட்டினாள். உட்கார்ந்த நிலையில் வெண்ணிலவின் ஒரு கதிர் அவள் முகத்தில் பட்டதால் அவள் முறுவளித்தது அவன் கண்களுக்கு நன்றாக தெரிந்தது. அவனும் முறுவல் கொண்டு சொன்னான், "நம் இருவருக்கும் சித்தப்பிரமை ஏற்பட்டிருக்க வேண்டும்" என்று. "ஏன்?" என்று கேட்டாள் அவள். "இங்கு வந்த காரணம் நம் இருவருக்கும் தெரியவில்லை" என்றான் இளவரசன். வந்த காரணம் அவனுக்கு தெரியவில்லை என்பது ஒரு புரட்டு என்பதை புரிந்து கொண்ட ரங்கபதாகா தேவி, "ஒரு விஷயம் எனக்கு புரிகிறது" என்று கூறினாள். "என்ன புரிகிறது?" "உங்களை நீங்களே கேளுங்கள்." "என் மனத்தையா?" "இல்லை, கைகளை." இதை கேட்டதும் இளவரசன் சற்று ஒதுங்கி அவளை அந்த பளிங்கு மேடையில் தான் தூவியிருந்த மகிழ மலர் மல்லிகை மலர் மஞ்சத்தில் படுக்க வைத்தான். அவள் பளிங்கு மேடையில் தெய்வ மங்கை போல படுத்து கிடந்தாள். மல்லாந்து கிடந்த அந்த மங்கையின் எழுந்தும் தாழ்ந்தும் இணைந்தும் பருத்தும் இருந்த காமாஸ்திரங்கள் இளவரசனின் சித்தத்தை சிதறடித்தன. "தேவி" என்ற சொல் மிக மெதுவாக உதிர்ந்தது அவன் உதடுகளிலிருந்து. வேறு சொல் உதிரவில்லை அவளிடமிருந்து. "என் கைகள் துஷ்ட கைகள்தான், ஆனால்" என்று இழுத்தான் இளவரசன். "ஆனால் கண்களை மூடிக்கொண்டாள் தேவி, உன் உடலில் எல்லாம் எத்தனை புது பிம்பங்கள்." "ஒரு வித்தியாசம் உண்டு." "என்ன?" "உங்கள் கைகளைப் போல இவை சுற்றுவதில்லை." "அவசியமில்லை, அதனால் சுற்றவில்லை." "சுற்றாமல் என்ன செய்ய முடியும்?" "சுழல செய்ய முடியும்." "எதை?" "என் சித்தத்தை" என்று கூறிய இளவரசன் மெல்ல அவளை நோக்கி குனிந்து அவள் கண்களில் தனது இதழ்களை புதைத்தான். "கண்ணை குருடாக்கி விடாதீர்கள்" என்று முணுமுணுத்தாள் தேவி. "என் கண்கள் ஏற்கனவே குருடாகிவிட்டன தேவி" என்று இளவரசனும் முணுமுணுத்தான். "உலகமே எனக்கு தெரியவில்லை இப்பொழுது" என்றும் கூறினான். அவன் உடல் அவள் உடலுடன் மெல்ல இணைந்தது. இத்துடன் நிற்கட்டும்" என்று எச்சரித்தாள் தேவி.
அந்த எச்சரிக்கையை வான்மதியும் கேட்டிருக்க வேண்டும். அவன் கண்களை மெல்ல நகர்ந்த மேகம் ஒன்று மூடியது. கொடி வீட்டில் மூண்டது முழு இருள். அப்பொழுது ரங்கபதக தேவியின் கைகள் அவன் கழுத்தை வளைத்தன. இப்பொழுது குருடர்கள் மூவர், நம்முடன் சந்திரனும் சேர்ந்து கொண்டான் என்றாள். பேச்சு பயனற்ற நிலையை இருவரும் எய்தி கொண்டிருந்தனர். நேரம் ஓடியது தெரியவில்லை. இன்னொருவன் கவனித்ததும் புரியவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். 90 விலாசவதியின் கதை வேந்தன் வினா. உணர்ச்சிகள் உச்சியடைந்த நிலையில் வெண்ணிலவு கண்ணை மூடிக்கொண்டிருந்த இருளில் கொடி வீட்டின் பளிங்கு மேடையில் பல்லவ இளவலின் கழுத்தை வளைத்த கைகள் திடீரென எச்சரிக்கை அடைந்து சரையலென்று விலகவே செய்தாலும், எழுந்து இழைந்த மார்பு விலக முயன்றாலும், நிலையை மாற்ற இஷ்டப்படாத இளவல் தனது இரு கைகளையும் அவளது முதுகுப்புறத்தில் ஓட்டி பூ உடலை அப்படியே தூக்கினான். ஆனால் அப்படி வாரி எடுக்க முயன்ற பல்லவ இளவரசனை இத்துடன் நிற்க வேண்டும் என்ற தேவியின் கடினமான சொற்கள் சற்றே நிற்க வைத்தன. வியப்புடன் வேறு வழியில்லாமல் அவளை மீண்டும் பளிங்கு மேடையில் விட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்ட இளவல், இப்போது என்ன நேர்ந்து விட்டது தேவி, எதற்காக கோபிக்கிறாய் என்று வினவினான். கோபமில்லை என்ற தேவி அவன் கை ஒன்றுடன் தன் கையை பிணைத்தாள். அவன் கை தனது கையை அழுத்துவதை தடுக்கவும் இல்லை. அவள் கோபம் இல்லாவிட்டால் வேறென்ன என்று கேட்டான் இளவரசன் அவள் விரல்களை நெறித்து. எச்சரிக்கை என்ற தேவி இளமுறுவல் கொண்டாள். எதற்கு எச்சரிக்கை? இளவரசன் கேள்வியில் வியப்பு ஒலித்தது. ஒரு கை கையின் பிடியில் இருந்தாலும் இன்னொரு கை அவள் கன்னத்தை தடவியது. அத்துமீறாது இருக்க என்றாள் தேவி. அதற்காக தடையா என்றான் இளவரசன். ஆம். இதில் அத்து என்பது உண்டா? உண்டு. சொன்னால் உங்களுக்கு புரியாது. தேவி, காளிதாசன் கதை உனக்கு தெரியுமா என்று பேச்சை மாற்றினான் இளவரசன். சொல்லுங்கள், உங்களுக்கு அனுகூலமான கதையாக இருக்கும் என்று தேவி நகைத்தாள். தேவி, காளிதாசன் மகாகவி என்பது உனக்கு தெரியும். ஆம். நன்றாகவே அவன் காவியங்களை படித்திருக்கிறாய். சுமாராக படித்திருக்கிறேன். நன்றாகவே படித்திருக்கிறாய். இப்பொழுதுதானே அக்னிவர்ணன் கதையை பற்றி கூறினாய். இருக்கட்டும், அதனால் என்ன? ரகுவம்ச காவியத்தை எழுதிய காளிதாசனின் சொந்த கதை உனக்கு தெரிய வேண்டும். சொல்லுங்கள். சற்று நிதானித்தான் இளவரசன். அவள் கன்னத்தை நெருடிய வலது கை கழுத்தில் இறங்கியது. அத்துடன் நிற்கட்டும், கதையை சொல்ல கை இறங்க வேண்டியதில்லை என்றாள் தேவி கோபக்குரலில். அதற்காக அவன் கையை அகற்ற அவள் முயலவில்லை. மெல்ல மெல்ல கதையை சொல்ல துவங்கிய பல்லவ இளவல் மகாமாயையாகிய காளியினால் நாக்கில் பஞ்சராட்சரம் எழுத பெற்று கவிமழை பொழிய தொடங்கினான் காளிதாசன். போஜ மகாராஜா ஆண்ட தாரா நகரத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன் வந்த இரவில் பூரண நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. அந்த தெருவின் வீடு ஒன்றின் வெளித்தாழ்வரையில் கூரையில்லாத இடத்தில் நிலவின் வெளிச்சத்தில் விலாசவதி என்பவள் உலாவிக் கொண்டிருந்தாள் சேடிகளுடன். அந்த விலாசவதி யார் தெரியுமா என்று கேட்டு சற்று பேச்சை நிறுத்தினான். தெரியும், ஒரு வேசை என்றால் கங்கன் மகள். அவளுக்கு அந்த கதை தெரியும் என்பதை புரிந்து கொண்டான் பல்லவ இளவல். வேண்டுமென்றே தன் வாயால் அதை கேட்க இஷ்டப்படுகிறாள் என்ற காரணத்தால் மேலும் சொன்னான். வேசையல்ல, காளியின் அருள் பெறாமல் காளிதாசனாகாமல் மூடனாக இருந்தபோது அவன் மணந்த அரசகுமாரியே விலாசவதி என்னும் பெயர் பூண்டு வேசைகளின் வீதியில் வசித்து வந்தாள். காளிதாசனை எதிர்பார்த்து. அவள் எதிர்பார்த்தது அன்றுதான் பூர்த்தியாயிற்று. எப்படி என்று கேட்டாள் தேவி. அங்கு வந்த காளிதாசன் வான்மதியையும் நோக்கி அவளையும் நோக்கிவிட்டு சொன்னான். பெண்ணே, உள்ளே சென்று விடு. உன் முகம் களங்கமற்ற சந்திரன் போல் இருக்கிறது. கிரகணம் பிடிக்கும் வேளையில் ராகு உன் முகத்தையும் பார்த்து களங்கமுள்ள சந்திரனையும் பார்த்தால் அவனை பிடிப்பதற்கு பதில் உன்னை பிடித்து கொள்வான் என்று சொன்னான். என்றாள் தேவி. அந்த உவமையால் மனம் நெகிழ்ந்த விலாசவதி அவனை அருகில் அழைத்து, நீ யார் என்று கேட்டாள். அவன் யார் என்பதை அறிந்திருந்தும் அவன் காளிதாசன் என்ற பெயரை சொன்னான் என்றான் பல்லவ இளவல். பிறகு என்று வினவினாள் தேவி. பிறகு விலாசவதி சொன்னால், தன் ஒரு கவிதைக்கு 4வது வரியை இயற்றியிருப்பதாக, முதல் 3 வரிகளை இயற்ற காளிதாச மகாகவியால் தான் முடியும். நீ காளிதாசனாக இருந்தால் உன்னால் முடியும் என்றும் கூறினாள். சொல் என்று கேட்டான் காளிதாசன். அவள் என்ன சொன்னாள் என்று கேட்டாள் தேவி. யானையையே விற்றுவிட்ட பிறகு அங்குசத்திற்கு ஏன் விவாதம் என்ற பொருள்பட்ட வடமொழி வரி ஒன்றை சொன்னான். அதற்கு முதல் 3 வரிகளை சொன்னானா காளிதாசன்? சொன்னான். இப்படி, கட்டழகியை ஒருத்தன் தழுவுகிறான், அதரங்களை சுவைக்கிறான், அவள் ஆடையும் நீங்குகிறது,
ஆனால் இன்பம் துய்க்க முயலுகையில் அவள் அடம் பிடித்தாள். யானையையே விற்ற பிறகு அங்குசத்திற்கு விவாதம் எதற்கு? இப்படி பொருள் கொண்ட கவிதையை சொல்லி மற்ற மூன்று வரிகளை பூர்த்தி செய்து நான்காவது வரியுடன் இணைத்தான் காளிதாசன் என்று கதையை முடித்தான் இளவரசன். நல்ல அழகு என்று அழுத்துக்கொள்வது போல பாசாங்கு செய்தால் தேவி. அழகுக்கு என்ன குறைவு? உவமைக்கு காளிதாசன் என்று கேள்விப்பட்டதில்லையா நீ? கேட்டிருக்கிறேன். அவள் சொன்னதற்கு பதில் இப்படித்தானோ? வேறு எப்படி? பல உரிமைகளையும் கொடுத்துவிடும் ஒரு பெண் கடைசியில் இடக்கு செய்தால் யானையை விற்றவன் அங்குசத்திற்கு சண்டை போடுவது போலத்தானே? உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது கதை என்று சொல்லி நகைத்தாள் தேவி. ஸ்லோகத்தை முழுக்க சொல்லட்டுமா என்று கேட்டான் இளவரசன். ஐயையோ, வேண்டாம் வேண்டாம் என்றாள் தேவி. ஏன் தேவி, அந்த ஸ்லோகம் என்று இழுத்தான் இளவல். எனக்கு தெரியும், மூடுங்கள் வாயை என்றாள் தேவி. இருப்பினும் அந்த ஸ்லோகத்தை நினைத்ததால் காவிய உலகத்துக்கு சென்றாள். பிறகு நடந்ததையும் சொல்லுங்கள் என்று மெல்ல வினவவும் செய்தாள். இளவல் சொன்னான். அப்பொழுது அவன் மீது விழுந்த விலாசவதி தோழிகளுக்கு எதிரில் தன் அதரங்களை அவன் அதரங்களோடு இழைக்க முயன்றாள். தோழிகள் இருந்த காரணத்தால் காளிதாசன் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டான். ஏன் முகத்தை திருப்புகிறாய், வெட்கமா என்று வினவினாள் விலாசவதி. இல்லை, என் முன்பு உன் முகமாகிய பூர்ணச்சந்திரன் இருக்கிறது. சந்திரன் முன்னால் இருந்தால் பின்னால் நிழல் விழ வேண்டுமே, விழுகிறதா என்று பார்த்தேன் என்று சமாளித்து கொண்டான் காளிதாசன். என்ன ஓமை, என்ன கற்பனை என்று ரங்கபதாக தேவி எழுந்து அவனை விட்டு விலகி உட்கார்ந்தாள். ஏன் விலகிவிட்டாய்? கதையின் கடைசி பகுதி நிகழ காலம் இருக்கிறது என்றாள் தேவி. இதற்கும் காலம் உண்டா? உண்டு. எத்தனை காலம்? நீங்கள் போர்களில் வெற்றி பெற்று உங்கள் தந்தை மீண்டும் ராஜ்யாதிபதியாகி நீங்கள் எங்களை கைப்பிடிக்கும் வரையில். எங்களை என்று அவள் சொன்னதில் யாரை சேர்த்து கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தே இருந்தது. ஆமாம், விழுந்தையில் நீ கேட்டதும் மைவிழி சத்தியம் செய்ததும் எனக்கு நினைப்பிருக்கிறது என்றும் கூறினான் இளவரசன். அவளை சத்தியத்தில் கட்டி போட்டு நான் நிலை மீறுவது தவறல்லவா என்று கூறிய தேவி எழுந்தால் பளிங்கு மேடையை விட்டு. வெளியிலிருந்த நிலவின் அளவிலிருந்து ஒரு ஜாம காலம் ஓடிவிட்டதை அப்பொழுதுதான் உணர்ந்தான் பல்லவ இளவல். அவளை மீண்டும் தொட அவன் விரும்பவில்லை. தொட்டால் காமாக்னி தன்னை மீண்டும் எரிக்க தொடங்கும் என்பதை புரிந்து கொண்டதால் கீழே தொங்க போட்ட நீண்ட கைகளை அவன் உயர்த்தவே இல்லை. இருவரும் அப்புறம் பேசவும் இல்லை பல வினாடிகள். வருகிறேன் என்ற ஒற்றை சொல்லை சொல்லிவிட்டு தேவி கொடி வீட்டின் மறுபுறமாகி வெளியே வந்தாள். அவள் செல்வதை பார்த்து கொண்டு பிரிவால் பெருமூச்சு விட்ட பல்லவ இளவல் எதிர்ப்புறமாக இருந்த கொடி வீட்டு வாசலை விட்டு வெளியேறி மீண்டும் நந்தவனத்தில் உலாவினான். உலாவினான் என்பதை விட உலாவுவது போல பாசாங்கு செய்தான் என்பது பொருந்தும். பழையபடி மகிழ மரத்தை அணுகினான். அங்கு அப்பொழுதும் தன்னை பின்தொடர்ந்த காவலன் நிற்பதைக் கண்டு அவனை ஏறெடுத்து பார்க்காமல் உப்பரிகை படிகளில் ஏறி தன் அறையை அடைந்தான். அடைந்ததும் அறைக்கதவை மூடாமல் பஞ்சனையில் தொப்பென விழுந்தான். விழுந்து கையில் இருந்த மகிழப்பூக்களை தன் மார்பு மீது வைத்து கொண்டான். இவை இருக்க வேண்டிய இடம் வேறு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். கண்ணை மூடியும் உறக்கம் வரவில்லை அவனுக்கு. ரங்கபதாக தேவி அவன் நினைப்பில் எழுந்து நகைத்தாள். உறக்கம் நான்காம் ஜாமத்தில் தான் வந்தது அவனுக்கு. அவனை மீறிய நிலையில் இரவின் மூன்று ஜாமங்களை விழிப்பில் கடத்திவிட்ட காரணத்தால் கண்கள் உறக்கத்தில் மூடின. உறக்கமும் ஆட்கொண்டது. அந்த உறக்கத்தில் கனவே வந்தது அவனுக்கு. ரங்கபதாக தேவி அவனை திரும்ப வந்து அணைத்தாள். நான் வருகிறேன் என்றால் விடைபெற்றால் நீங்கள் விட்டுவிட வேண்டுமா என்றும் வினவினாள். தன் மலர் விழிகளாலும் அதர விரிவாலும் மோகன நகை கூட்டினாள். அவன் சொன்னான், நீதான் ஓடிவிட்டாய். கடமையை பற்றி உபதேசம் செய்தது நீதானே. நான் பல சொல்வேன், ஆண் பிள்ளையான நீங்கள் ஏன் கேட்க வேண்டும் என்று தேவி கேட்டாள். பெண் பிள்ளை சொல்லை கேட்பவர் ஒரு ஆண் பிள்ளையா என்றும் வினவினாள். இப்படி கேள்விகளை கேட்டால் வளைந்தால் வளைந்து வளைந்து அழகுகளை காட்டினால் அழைப்பு கனைகளையும் தொடுத்தாள். இத்தகைய கனவை கண்ட இளவல் உறக்கத்திலும் முகத்தில் சிரிப்பை படரவிட்டு கொண்டான் தன்னை மறந்த நிலையில். கடைசியில் நன்றாக நேரம் போவது தெரியாமல் உறங்கவும் செய்தான். கதிரவன் உதித்து நாழிகைகள் நாலு ஓடிய பிறகு காவலன் ஒருவன் அவனை எழுப்பிய பின்பே எழுந்தான். நான் சீக்கிரம் நீராட வேண்டும் என்று கூறினான் அவசர அவசரமாக. எல்லாம் சித்தமாக இருக்கிறது என்றான் காவலன். சரி, இதோ வருகிறேன் என்று கூறினான் இளவரசன். சீக்கிரம் நீங்கள் நீராட வேண்டும் என்று காவலன் குரலில் பணிவும் எச்சரிக்கையும் கலந்திருந்தன. என்ன அத்தனை அவசரம்? சீற்றத்துடன் கேட்டான் பல்லவ இளவல். தங்களை சந்திக்க மன்னர் ஆஸ்தான அறையில் காத்திருக்கிறார் என்று உணர்த்தினான் காவலன்.
இதை கேட்ட இளவரசன் ஸ்நானபானாதிகளை வெகு விரைவில் முடித்து கொண்டு தனது பழைய பயண உடையை அணிந்து கச்சை கட்டி வாழும் கச்சையில் தொங்க ராஜ ரீதியில் கங்க மன்னனின் ஆஸ்தான அறையை அடைந்தான். அங்கிருந்த சிங்காதனத்தில் அமர்ந்திருந்தான் பூவிக்ரமன். உள்ளே இருந்த உணர்ச்சிகள் ஏதும் அவன் கண்களில் துளங்கவில்லை. இளவரசனை சற்று எட்ட இருந்த ஆசனத்தில் அமர சொல்லி சுற்றி வளைக்காமல் நேராக கேள்வியில் இறங்கினான். அவன் முதல் கேள்வி இளவரசனை திடுக்கிட வைத்தது. என் மகள் விஷயமாக உன் உத்தேசம் என்ன என்பது கங்க மன்னனின் ஆரம்ப கேள்வி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 91 காலை பிரசாதம். கங்க மன்னனின் ஆரம்ப கேள்வி எதற்கும் அசையாத பல்லவ இளவலை ஒரு கலக்கு கலக்கிவிட்டது. ஆகையால் அவன் உடனடியாக அதற்கு பதில் சொல்லாமல் ஆஸ்தான அறையின் கூரையையும் அக்கம் பக்க சுவர்களையும் கவனிக்கலானான். சின்னஞ்சிறு கண்டி கற்களாலும் நன்றாக இழைத்த சுண்ணக்கலவையாலும் பளிங்கு போலும் வளைந்து காட்சியளித்த ஆஸ்தான அறையின் செங்கற்கூரையில் பற்பல போர்க்காட்சிகளின் ஓவியங்களும் நடுநடுவில் சுவர்களை இணைத்து நின்ற தூண்கள் பற்பலவித வீர பிரதிமைகளாகவும் காட்சியளித்தன. சில தூண்களில் புறவி இரண்டு கால்களால் எழுந்து பாய அவற்றின் மீது வீரர்கள் அமர்ந்திருந்தார்கள். இன்னும் சில தூண்களில் வாள் ஏந்திய வீர பெண்மணிகள் காட்சியளித்தார்கள். எந்த தூணிலோ சுவரிலோ காதல் காட்சி மருந்துக்கு கூட கிடையாது. இவற்றையெல்லாம் கவனித்த பல்லவ இளவல் இந்த ஆஸ்தான அறை அரசனின் மந்திர ஆலோசனைக்கு மட்டுமே ஏற்பட்டது என்று தனக்குள் சொல்லி கொண்டான். அரசன் ஆசனத்தில் இருந்த சிங்க கைகள் போலவே தான் அமர்ந்திருந்த ஆசனத்திலும் சிங்க கைகள் இருந்ததை பார்த்த பல்லவ இளவல் இன்னொரு நாட்டு அரசனுக்கு செய்யும் மரியாதை தனக்கும் செய்யப்படுவதை உணர்ந்தான். இப்படி பலபடி எண்ணி பல்லவ இளவரசன் மோட்டு வளையையும் சுவர்களையும் பார்ப்பதையும் தனக்கு பதில் சொல்லாததையும் கண்ட கங்க மன்னன், நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்று சற்று அழுத்தி சொற்களை உச்சரித்து இரண்டாம் முறையாக கேள்வியை வீசினான். பல்லவ இளவல் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டாலும் முதல் நாள் இரவு தான் அறையில் இல்லாத விஷயத்தை காவலன் மன்னனுக்கு உணர்த்தியிருப்பான் என்பதை சந்தேகமர புரிந்து கொண்டதால், ஆம் கேட்டீர்கள் என்று மெதுவான குரலில் பதில் கூறினான். அதற்கு இன்னும் நேரிடையான பதில் இல்லை என்று சீற்றம் தொனித்த குரலில் சுட்டிக்காட்டினான் கங்க மன்னன். ராஜசிம்ம பல்லவன் தனது தலையை நன்றாக உயர்த்தி பூவிக்ரமன் கண்களை தைரியமாகவே சந்தித்தான். பதிலில் புதுமை ஏதும் இல்லை என்றும் கூறினான் சர்வசாதாரணமாக. நீ கூறுவது எனக்கு புரியவில்லை. கங்க மன்னன் குரல் சற்று நிதானப்பட்டுவிட்டது இளவரசன் காட்டிய துணிவின் விளைவாக. கங்கன் புத்தி அதன் இயற்கையான ஆழத்துக்கு சென்று விட்டதே இளவரசன் புரிந்து கொண்டான். அவனும் சர்வசாதாரணமாகவே கூறினான், புரிந்து கொள்ள இஷ்டப்பட்டால் புரியாத விஷயம் ஏதும் இல்லை. கேள்விக்கு விடை முன்பே கொடுத்துவிட்டேன் என்று. என்ன கொடுத்துவிட்டாய்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை. எப்பொழுது? நேற்றே கொடுத்துவிட்டேன் மன்னவா. உங்களை பெண் கேட்க வந்ததாக கூறினேன் என்று குறிப்பிட்ட பல்லவ இளவல் வேந்தனை உற்று நோக்கினான். பூவிக்ரமன் இந்த பதிலால் மகிழவில்லை. அவன் கண்களில் இனம் புரியாத ஒரு ஒளி ஒன்று பளிச்சிட்டது. பெண் கேட்க வந்தாய், ஆனால் நான் இன்றுதான் பதில் சொல்வதாக சொன்னேன் என்றான் கங்க மன்னன். இளவரசன் சிறிது சிந்தித்தான். இன்று நீங்கள் பதில் சொல்வதாக கூறியது என் தூதுக்காக. சாளுக்கிய பல்லவ பூசல்களில் கங்க நாடு தலையிடக்கூடாது என்ற கோரிக்கைக்காக என்றான் இளவரசன் சிறிது சிந்தனைக்கு பிறகு. கங்க மன்னன் கண்களில் சிறிது வியப்பு படர்ந்தது. ஒன்றை இன்னொன்று பொறுத்திருக்கிறதல்லவா என்று வினவினான் கங்க மன்னன். ஆம், பல்லவ இளவல் பதில் சொன்னபோது குரலில் எந்தவித உணர்ச்சியும் தெரியவில்லை. தேவியை உனக்கு கொடுக்க நான் ஒப்புக்கொண்டால் பல்லவர் மீது போர் தொடுக்க முடியாது என்று சுட்டிக்காட்டினான் பூவிக்ரமன். உண்மை? அண்டையில் உள்ள சாளுக்கிய நாடு கங்க நாட்டை விட பெரிது. ஆம், 3 மடங்கு அதிக படைவலு உள்ளது. அறிவேன். ஆகவே அவர்களுடனும் பூசல் கூடாது கங்க நாட்டுக்கு. ஆம். ஆகவே நடுநிலைமை வகிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கூறிய கங்க மன்னன், இப்பொழுது புரிகிறதா உன் சொந்த பணிக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள தொடர்பு என்றும் வினவினான். பதில் கூற பல்லவ இளவல் ஒரு வினாடி கூட தயங்கவில்லை. அதை அறிந்துதான் இங்கு வந்தேன். நடுநிலை வகிக்கத்தானே கேட்டேன் என்றான் பல்லவ இளவல், தேவியை பற்றி திட்டமாக எதுவும் குறிப்பிடாமல். ஆகவேதான் நானும் கேட்டேன், தேவியை என்ன செய்வதாக உத்தேசம் என்று. பெண் கேட்டாய், அது சரி. அதற்கு நான் ஒப்புக்கொண்டால் அவள் நிலை என்ன என்று வினவினான் பூவிக்ரமன். அவன் எதற்காக அந்த கேள்வியை கேட்கிறான் என்பது பல்லவ இளவலுக்கு தெரிந்திருந்தும் தெரியாதது போல நடித்து, திடீரென அந்த சந்தேகம் வர காரணம் என்ன என்பது எனக்கு புரியவில்லை.
தேவியை நான் கைப்பிடிப்பேன், எனது ராணியாக்குவேன் என்றான் கண்களை தரையில் ஒட்டி. அது எனக்கும் தெரியும், ஆனால் சந்தேகம் வர காரணமும் இருக்கிறது என்றான் பூவிக்ரமன். என்ன சந்தேகம்? கண்களை உயர தூக்கி கங்கன் கண்களை சந்தித்தான் பல்லவ இளவல். கங்கன் மெல்ல கூறினான், இளங்கன்று பயமறியாது என்று. என்ன சொல்கிறீர்கள் என்று வினவினான் இளவரசன் சற்று சங்கடம் தொனித்த குரலில். இதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை பூவிக்ரமன். சிங்காதனத்தை விட்டு எழுந்து ஆஸ்தான அறையில் சற்று நேரம் உலாவினான். கடைசியில் இளவரசன் முன்பாக சற்று எட்ட நின்று, நேற்று இரவு நீ உன் அறையை விட்டு சென்றதாக காவலன் சொன்னான் என்று கூறினான். காவலன் கூறியிருப்பான் என்பதை இளவரசன் உணர்ந்து கொண்டாலும், எப்பொழுது கூறியிருப்பான் என்று சந்தேகம் இருந்ததாலும், அதனால் மன உணர்ச்சிகள் அதிகப்படி எழுந்ததாலும், அவை எதையும் வெளிக்கு காட்டாமல் சர்வசாதாரணமாக சொன்னான். ஆம், சென்றேன் என்று. எங்கு? பூவிக்ரமன் கேள்வியில் கோபம் ஏதும் இல்லை. உள்ளே இருந்தாலும் அது கேள்வியில் ஒலிக்கவில்லை. நந்தவனத்திற்கு என்றான் இளவரசன். ஏன், உறக்கம் பிடிக்கவில்லையா? ஆம். எதனால்? சௌகரிய குறைவு ஏதேனும் இருந்ததா? எதுவும் இல்லை. பிறகு வேறு என்ன காரணம்? இயற்கை என்று பதில் கூறினான் இளவரசன். அத்துடன் நிற்காமல் மேலும் சொன்னான், வெண்ணிலவு காய்ந்து கொண்டிருந்தது. நந்தவனம் அழகாக இருந்தது. காற்றும் இன்பமாக இருந்தது. பல்லவ ராஜ்யத்தின் தற்கால நிலை மனதிற்கு பெரும் பலுவை அளித்திருந்தது. வாசகத்தை முடிக்காமலே நிறுத்தினான் இளவரசன். அந்த சுமையை அகற்றிக்கொள்ள நந்தவனம் சென்றாய்? கங்கமன்னன் கேள்வியில் பெரும் இகழ்ச்சி இருந்தது. இளவரசன் அந்த இகழ்ச்சியை கவனிக்கவே செய்தாலும், அதை பற்றி லட்சியம் செய்யாமல் எதிரே நின்ற கங்கமன்னனை நோக்கி, உட்கார்ந்து பேசலாம், கேட்க வேண்டியது எதுவானாலும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் கேட்கலாம் என்றான். பாதகமில்லை, கேட்ட கேள்விக்கு பதில் சொல் என்றான் கங்கமன்னன். தாங்கள் நிற்கும் போது நான் உட்கார்ந்திருப்பது முறையல்ல என்று கூறிய இளவரசன் தானும் மஞ்சத்தை விட்டு எழுந்தான். அன்று வரை எதிரிகளாக இருந்த இருவரும் இரண்டு சிங்கங்கள் போல ஒருவரையொருவர் எதிர்நோக்கி கொண்டு நின்றனர். நின்ற நிலையில் பதில் சொன்னான் பல்லவ இளவல். ஆம், மனச்சுமையை அகற்றிக் கொள்ளவே நந்தவனம் சென்றேன். அங்கு நீண்ட நேரம் உலாவவும் செய்தேன். நேற்றே நீங்கள் விடை கொடுத்திருந்தால் நான் இன்று இரவு தங்க நேர்ந்திருக்காது. நந்தவனத்தில் உலாவவும் அவசியம் இருந்திருக்காது என்று சொன்னான். நந்தவனம் அந்தப்புறத்தை சேர்ந்தது. இருந்தால் என்ன? அங்கு ஆடவர் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படியா? ஆம், அங்கு செல்பவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கிறோம். இயற்கையின் அழகை பருகுகிறவனுக்கு மரண தண்டனையா? அழகுக்கும் மரணத்துக்கும் நிரம்ப சம்பந்தம் இருக்கிறது உங்கள் நாட்டில் என்றான் இளவரசன். அழகை பருக இடம் உண்டு, ஏவலும் உண்டு பல்லவ இளவரசனே. ஏதோ கோபத்தில் பேசுகிறீர்கள் என்ற இளவரசன் சற்று வருத்தத்தை குரலில் காட்டினான். கங்க மன்னன் கண்களில் கனல் பறந்தது. பதிலில் பொறிகள் சிதறின. நீ கொடி வீட்டுக்கு சென்றதும் எனக்கு தெரியும். எனது மகளை அங்கு சந்தித்ததும் தெரியும். உனது துணிவை விட எனது மகளின் துணிவை எண்ணி வியக்கிறேன். வியந்தும் பயனில்லை, வினையை நொந்தும் பயனில்லை. இப்பொழுது என் மகளை உன் ராணியாக்குவதாக கூறுகிறாய். இவளை சந்திக்கும் முன்பே இன்னொருத்தியை அழைத்து கொண்டு காஞ்சி வந்திருக்கிறாய். அவளுக்கும் உனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று கேள்வி. அவளை என்ன செய்ய போகிறாய்? இளவரசன் அசைவற்று நின்றான். பிறகு தீனமான ஆனால் திடமான குரலில் சொன்னான், அவளும் எனக்கு ராணியாவாள் என்று. இரண்டு ராணிகளா என்று சீறினான் கங்கன். மன்னர் குல பழக்கத்துக்கு விரோதமில்லை என்றான் இளவரசன். மேலும் தசரதனுக்கு மூன்று ராணிகள், ஜீவகனுக்கு என்று இளவரசன் கூறிக்கொண்டு போனதை இடைமறித்த கங்கன், நிறுத்து நிறுத்து, காவியத்தை கேட்க உன்னை அழைக்கவில்லை நான். உன்னால் எனக்கு காவியமே கசந்து விட்டது. ஆகையால் இதற்கு பதில் சொல், என் மகள் உனக்கு மூத்த ராணியா அல்லது இரண்டாவது ராணியா என்று கேட்டான். ரங்கபதாகா தேவி என் பட்டத்து ராணியாவாள். இது முன்பே முடிவு செய்யப்பட்ட விஷயம் என்றான் இளவரசன். முடிவு செய்தது யார்? கங்கன் குரலில் சற்று சமாதானம் இருந்தது. மேலுக்கு கோபத்துடன் ஒலித்தது. இளவரசன் மெல்ல கூறினான், மைவிழி என்ற ஒற்றை சொல்லை. கங்கன் கண்களில் வியப்பு தெரிந்தது. அந்த மாமல்லபுரத்து பெண்ணா என்று வினவினான் கங்கன். ஆம் என்றான் இளவரசன். கங்கன் தீவிர சிந்தனையில் இறங்கினான். அவனுடைய பரம்பரை குணம் மேலோங்கி தன் மகளையும் மறந்தது. மைவிழி பண்புள்ள பெண்ணாக இருக்க வேண்டும், தியாகியாகவும் இருக்க வேண்டும். தனது காதலனின் பட்டத்து ராணி அரச குலத்தவளாக இருக்க வேண்டும் என்ற உத்தம யோசனை வேறு யாருக்கும் வராது என்று பெருந்தன்மையுடன் கூறினான். மேலும் சொன்னான், கங்க நாடு இனி பல்லவர் சாளுக்கியர் போர்களில் நடுநிலைமை வகிக்கும்.
போர்கள் முடிந்ததும் திருமண ஓலை அனுப்பு இளவரசனே, உனக்கு ராஜதிலகம் தீட்ட என் மகள் வருவாள் காஞ்சிக்கு என்று. ஒருவேளை போர்களில் நாங்கள் தோற்றுவிட்டால் எங்கள் அரசே போய்விட்டாள் என்று வினவினான் இளவரசன். என் மகளால் மாளிகையிலும் வாழ முடியும், நீ இருக்கும் குடிசையிலும் வாழ முடியும். ஆனால் உங்களுக்கு வெற்றியே எதிர்பார்க்கிறேன். என் மகளின் நல்வாழ்வுக்காக நீ இனி கிளம்பலாம். உன் பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் சித்தமாக இருக்கின்றன என்று கூறினான் கங்கன். மன்னவா, இந்த உங்கள் பெருந்தன்மையை பல்லவர்கள் மறக்க மாட்டார்கள். நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு மன்னனை வணங்கி வெளியே செல்ல முயன்றான் இளவரசன். கங்க மன்னனின் அடுத்த சொல் மீண்டும் இளவரசனை பிரமிக்க செய்தது. இப்பொழுது தேவி பூஜையை முடிக்கும் சமயம், காலை பிரசாதத்தை வாங்கி கொண்டு போகலாம் வா என்று காலை என்ற சொல்லை அழுத்தியே கூறிவிட்டு சிங்காதனத்திலிருந்து எழுந்த பூவிக்ரமன் வெளியே நடந்தான். பூவிக்ரமன் அறியாமல் அந்த அரண்மனையில் எதுவும் நடக்காது என்பதை உணர்ந்த பல்லவ இளவல் அவனை தொடர்ந்தான் காலை பிரசாதம் வாங்கி கொள்ள. அந்த பிரசாதத்தோடு தேவியின் முக தரிசனமும் கிடைக்கும் என்ற எண்ணம் அவனை சொர்க்கலோகத்துக்கு இழுத்து சென்றது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.